ஹலோ கைஸ் வெல்கம் டு டெக்கன்னு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங் படிக்கும் போது சரி ஸ்கிரிப்டிங் படிக்கும் போது சரி நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன அதனால என்ன யூஸ் பெரிய பெரிய வெப்சைட் அப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாம் எழுதும் போது இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எப்படி ஈஸியா கத்துக்கிறது இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறோம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம தட்டி விடுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த ப்ரோக்ராமையுமே இருந்து எழுத தேவையில்ல ஆல்ரெடி இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை டிஃபால்ட்டாகவே எழுதி வச்சுருப்பாங்க உங்களுக்கு வேண்டியதை ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும் நம்மளோட வேலையை பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாகும் இதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸுங்கிறதே கொண்டு வந்தாங்க இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல இதுக்கு நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இப்போ ஒரு வெப்சைட்டில் ஒரு டேபிள் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த டேபிளை நார்மலாக டிஸ்பிளே பண்ணக்கூடாது நல்லா கலர்ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணணும் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஎஸ்எஸில் நிறைய லைன்ஸ் ஸ்டைல் எழுதுவோம் அவ்வளோ ஸ்டைல்ஸ் எழுதினா மட்டும்தான் அந்த டேபிளை நம்ம கலர்ஃபுல்லாக நல்லா டிசைனாக அப்படி கொண்டு வர முடியும் இப்படி நிறைய லைன்ஸ் ஸ்டைல் நம்ம எழுதி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல சிஎஸ்எஸ்க்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை போட்டுடலாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை போட்டோம்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்க கிளாஸை நம்ம எஸ்டிஎம்எல்ல கால் பண்ணாலே அந்த டேபிளுக்கு தேவையான ஸ்டைல் நமக்கு கிடைச்சிரும் இப்படி நமக்கு வேண்டியதை ஆல்ரெடி செட்டாக எழுதி வச்சிருக்க பேர் தான் ஃப்ரேம் ஒர்க் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா டேபிளை ஸ்டைலாக்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம் சிஎஸ்எஸ்க்கு அப்படின்னு அந்த ஃப்ரேம் ஒர்க் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப் இதை மாதிரி சிஎஸ்எஸ்க்கு நிறைய இருக்கு ஆனா இதுல ஃபேமஸான ஃப்ரேம் ஒர்க் நிறைய யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஸ்டாப் ஃப்ரேம் ஒர்க்கு தான் யூஸ் பண்றாங்க இதுல இந்த டேபிள் மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் உள்ள டிஃபால்ட்டாகவே எழுதி வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்டனுக்கு தேவையான ஸ்டைல் டேபிளுக்கு தேவையான ஸ்டைல் நேவிகேஷன் பாருக்கு தேவையான ஸ்டைல் இதை மாதிரி அடிக்கிட்டே போகலாம் ஜஸ்ட் நீங்க அந்த சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம் தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்க கஸ்டியமர் கோட்ல கால் பண்ணாலே போதும் அந்த ஸ்டைல உங்களால ஈஸியா கொண்டு வந்துட முடியும் இப்ப உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நம்புறேன் இப்ப நம்ம ஒரு வெப்சைட்டுக்கோ ஒரு ஆப்புக்கோ கோட் எழுதும் போது ஒர்க்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணுமா அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் கண்டிப்பா நம்ம இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் தான் ஒரு வெப்சைட்டுக்கோ ஒரு ஆப்புக்கோ கோட் எழுதும்போது நமக்கு ஃப்ரேம் ஒர்க் பத்தி தெரியல ஃப்ரேம் ஒர்க் இல்லாம நம்ம அதை எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு ஒரு ஃபைலையும் நம்மளே டெவலப் பண்ண வேண்டியிருக்கும் அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸ் இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஜாவால ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணதுக்கு ரேண்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஜஸ்ட் நீங்க அந்த ரேண்டம் கால் பண்ணாலே போதும் உங்களுக்கு ரேண்டம் நம்பரை அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் இந்த ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் ஒரு ஆப்பையோ வெப்சைட்டையோ நீங்கள் டெவலப் பண்ணுறது எப்படின்னா இந்த ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணாமல் இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான கோடை நீங்களே எழுதி அதை உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சமம் ஸோ நீங்கள் ஒரு பெரிய வெப்சைட்டோ ஒரு அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் ஜாய்ஸ் பிகாஸ் நீங்கள் எதையுமே முதல்ல இருந்து எழுத தேவையில்ல எல்லாமே இங்கே ஆல்ரெடி இருக்க போது ஜஸ்ட் நீங்கள் அதை கால் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க இப்போ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெவலப் ஆயிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இப்போ ஓப்பன் சோர்ஸாவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜுக்குமே அவைலபிளாக இருக்குது அது அண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அது பேக் அண்ட் லாங்குவேஜா இருந்தாலும் சரி இப்போ என்னென்ன லாங்குவேஜுக்கு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஃப்ரண்ட்ஹெண்டுக்கு பார்த்தா ஆங்குலர் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இந்த ஆங்குலர் அப்படிங்கிறது வெப்ல கிளைண்ட் சைடு பேஜஸை ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஆங்குலர் கிளைன் சைடு பேஜ் அப்படின்னா என்னன்னா ப்ரௌசர்ல நம்ம பார்க்குற எல்லாமே கிளைண்ட் சைடு தான் சர்வர் சைடு அப்படிங்கிறது நம்ம பேக் பேக்ஹெண்டு அது சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கோம் நம்ம பிரௌசர்ல பார்க்குற எல்லாமே கிளைண்ட் சைடு தான் இதுதான் ஃப்ரண்ட்ஹெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிளைண்ட் சைடு பேஜை ரெடி பண்ணுறதுக்கு கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஆங்குலர் இந்த ஆங்குலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெச்டிஎம்எல் அண்ட் டைப் ஸ்கிரிப்ட் பேஸ்டில் டெவலப் பண்ணியிருப்பாங்க இந்த ஆங்குளரை நீங்கள் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஆங்குளரை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டைப் ஸ்கிரிப்டை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிட்டு ஆங்குலர் கற்றுக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆங்குலர் தெரிஞ்சால் நீங்கள் நல்ல ஜாப்பில் கூட பிளேஸ் ஆகிடலாம் இப்போது நிறைய இடத்துல ஆங்குலர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ண கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் இது ஓப்பன் சோர்ஸாகவே அவைலபிளாக இருக்குது யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம் அவங்க வெப்சைட்லேயே இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கான ஃபுல் டாக்குமெண்டேஷன் அவங்க வெப்சைட்லேயே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இதை கற்றுக்கிறது அவங்க வெப்சைட்லேயே அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக அவங்களால் கற்றுக்க முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியர் நோட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் வேணா போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள் அதில் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறதுலருந்து எப்படி ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க கோத்ரூ பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் பேக் எண்ட்ல எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இது நோட் நோட்ஜேஸ் யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் அண்ட் வெப் ஏபிஐ டெவலப் பண்ண யூஸ் ஆகிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இந்த நோட் ஜேஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை சர்வர் சைடில் ரன் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த நோட் ஜேஎஸ் இந்த நோட் ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஏபிஐ லிசன் பண்ணுற கெப்பாசிட்டியோட தான் வரும் இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஏபிஐ லிசனிங் இன்னும் ஈஸியாக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகுது இந்த எக்ஸ்பிரஸ் பிரேம் ஒர்க்ல இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்விசி விசி பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா மீன் ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் இந்த ரெண்டுலயுமே காமனா இருக்கும் நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ்ல இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் நோட் ஜேஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க நோட் ஜேஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் கத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அ ஃப்ரெஷராகவே இருக்கு நோட் ஜேஸ் வெப் பேஜோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இப்ப நம்ம பைத்தான்ல இருக்க ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் பத்தி பார்க்கலாம் இந்த ஃப்ரேம் ஒர்க் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க் இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரேம் ஒர்க்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு எம்விசி பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க் இந்த ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரண்ட் எண்டா இல்லை பேக் எண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் சூட்டபுள் ஃபார் போத் எண்ட்ஸ் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கோட அஃபீஷியல் வெபேஜ் யூஆரில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்பேஜில் இருக்க டாக்குமெண்டேஷன் படித்து பாருங்கள் உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபைனலாக ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம இவ்வளோ நேரம் பேசின மாதிரி ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது நம்ம வேலையை ஈஸியாக்க கொண்டு வந்த ஒரு டூல் அவ்வளவுதான் ஸோ எடுத்த உடனே நீங்கள் ஆங்குளர் படிக்க போகிறேன் ஜாங்கோ படிக்க போகிறேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் படிக்கவும் எப்படி இங்கே இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணுறாங்க எப்படி இந்த ஃபைலை கால் பண்ணுறாங்க எதுக்கு இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் உங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும் அந்த குழப்பம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகி படிக்கிறத ஸ்டாப் பண்ணிருவீங்க இப்படி நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ணி நமக்கு அடிக்கடி தேவைப்படுற விஷயத்த எழுதி வச்சிருக்கிறது தான் அதை நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது அப்படி நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியணும் ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் எதை எப்படி கால் பண்ணுறாங்க கிளாஸ்ல எப்படி எழுதுறாங்க ஃப்ரேம் ஒர்க்கில் எதை கால் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு புரியும் இப்போ நீங்கள் ஆங்கிலர் படிக்கணும்னு ஆசைப்பட்டா முதல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க செகண்ட் டைப் ஸ்கிரிப்ட் படிங்க அப்புறம் ஆங்கிலர் அட்டாச் பண்ணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஆங்கிலருங்கிறது நாட் அ லாங்குவேஜ் தட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ரிட்டன் இன் டைப் ஸ்கிரிப்ட் ஸோ நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆங்ளரில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள் தான் மாஸ்டர் சோ கைஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கான வீடியோவை நான் கொஞ்ச நாள்லயே போஸ்ட் பண்றேன் நம்ம சேனலோட பேஜ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலகிராம் அண்ட் பேஸ்புக்ல இருக்கு உங்களுக்கு எந்த சோசியல் மீடியா கன்வீனியன்டா இருக்கோ அங்க கூட டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம் நான் உங்க டவுட்ஸ்க்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்